ജാം റെഡി ആയിച്ചു. வணக்கம், வெல்கம் டு உங்கள் ஃப்ரெண்ட் மீனா சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா மினியேச்சர் குட்டி குட்டி குலோப் ஜாம் தான் செய்ய போறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிக்கிறேன். இது வந்துட்டு இந்த வீடியோ ஃபுல்லுமே வந்துட்டு நான் தான் எடுத்திருந்தேன், செஞ்சேன் நான். குட்டீஸ் வந்துட்டு பக்கத்தில் கூட தான் இருந்தாங்க, அதனால அவங்க இதில் எதுவுமே செய்யலை. அதே மாதிரி பார்த்தோன்னா வந்துட்டு இது ஃபுல்லுமே வந்துட்டு ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்காக, ஸ்ட்ரெஸ் என்டர்டெயின்மெண்ட்டுக்காக செஞ்ச வீடியோ தான் இது. இதை பார்த்துட்டு நீங்கள் தயவுசெய்து உங்கள் வீட்டு குட்டீஸை வந்துட்டு அனுமதிக்காதீங்க. என்னடா பாப்பா செய்கிறீங்க, விறகு எடுத்துகிட்டு வந்தீங்களா இல்லையா? அம்மா, நான் எடுத்துகிட்டு வந்து உடைச்சிக்கிட்டு இருக்கேன். உடைச்சிட்டு இருக்கியா? நல்லா காஞ்சிருக்கா? ஆ, நல்லா காஞ்சிருக்கு. பானைய வைப்போமா அடுப்புல? நீ வைக்கிறியா பாப்பா? நான் வைக்கிறேம்மா. விறகு அடுப்புல வச்சு ஆன் பண்ணுமா, சீக்கிரம் குலோப் ஜாம் செய்யணுமா. ஃபஸ்ட்டு என்னம்மா போடணும்? ஃபஸ்ட்டு வந்துட்டு தேவையான அளவு சீனி போட்டுக்கிடுவோம். தண்ணி எடுத்துட்டு வா பாப்பா, தண்ணி சேர்க்கணும். அம்மா, அந்த டாகி வந்து தண்ணியை எடுக்க விட மாட்டாமா, கையை கடித்து வச்சுடுவேம்மா. சரி அம்மா, எடுக்கிறேன் பாரு. இப்போ சரி போடா அங்கிட்டு. பத்தியா அம்மா எடுத்துட்டே, நல்ல பையன். இப்போ தேவையான அளவு சீனியில் தண்ணி சேர்த்துக்கிடுவோம். இப்போ குலோப் ஜாம் மாவு வந்துட்டு மிக்ஸ் பண்ணி பிணைஞ்சிடுவோம். ரெடி மிக்ஸு. அம்மா, நான் பிணைகிறேம்மா. ஆ சரி, இந்தா நீ போடு. ரெண்டு ஸ்பூன் போடு. ரெண்டு ஸ்பூன் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி மாவு மிக்ஸ் பண்ணியாச்சுமா. சரி கொடு அம்மா, இது பண்ணிக்கிறேன். போதும், இப்போ மாவு மிக்சிங் ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த ஏலக்காயை ஜீராவில் போட்டுக்கிடுவோம். நீ போடுறியா? மெதுவாக அம்மா திறந்துக்கிறேன். இரு இரு, இப்போ போடு. ஒன் டூ, போட்டாச்சு. இப்போ ஜீரா கொதிக்கட்டும், நம்ம அதுக்குள்ளே பால்ஸ் ரெடி பண்ணிவிடுவோமா. நான் உருட்டுறேம்மா. உனக்கு உருட்ட தெரியுமா? குட்டி குட்டியாக உருட்டணும். ஆ, எனக்கு உருட்ட தெரியுமா. இதா இந்த மாதிரி சின்ன சின்னதாக போடணும். சரியா? ஆ சரி. குலோப் ஜாம் பால் உருட்டியாச்சே, குட்டி குட்டி குலோப் ஜாம். அம்மா என்னம்மா, ஜீரா வெந்துருச்சா? பகையா வருது. ஆ, ஜீரா நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்துட்டு இதை நம்ம இறக்கிட்டு குலோப் ஜாமை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிடுவோம். இப்போ வந்துட்டு ஃப்ரை பண்ணுற கடாயை நம்ம அடுப்பில் வச்சுக்கிடுவோம். இதை இறக்கிட்டு இப்போ கடாய் நல்லா சூடாயிருச்சு. இதில் நம்ம தேவையான அளவு ஃப்ரை பண்ணுறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். அம்மா, இப்போ அவங்க என்ன கிளாத்துக்கிட்டு இருக்காங்கம்மா, வேணா குலோப் ஜாம் பண்ணுமா? பார்த்துக்கிட்டே இருக்காங்களா? எங்கம்மா பாருமா, வரிசையாக உட்காந்துருக்காங்களா? நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்துட்டு தீயை கொஞ்சம் குறைச்சிட்டு நம்ம உருட்டி வச்சுருக்க பால்ஸை வந்துட்டு இதில் சேர்த்துக்கிடலாம். தீ குறைச்சிருக்கணும், இல்லாட்டி பால்ஸ் எல்லாம் கருகிடும். அம்மா வெந்துச்சா? ஆ, வெந்துக்கிட்டே இருக்கு. இன்னும் கொஞ்சம் ஃப்ரை நல்ல கலர் மாறவும் எடுத்துக்கிடலாம். இப்போ வந்துட்டு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதை வந்துட்டு நம்ம எடுத்து ஜீராவில் சேர்த்துக்கிடலாம். அம்மா, ஒன்றே ஒன்று கிலோ வந்துச்சுமா. ஆமாம், எடுத்துக்கலாம். இங்கேன்னு உளுந்துருச்சு. இப்போ மிச்சத்தை போட்டுக்கிடலாம். இப்போ இதை வந்துட்டு நம்ம ஜீரால சேர்த்துக்கிடலாம். வாய் ஊறுதுமா. நல்லா ஊறட்டும். இதையும் எடுத்து போட்டுக்கிடுவோம். அம்மா, இதே ஜீரால போடணுமாமா? ஆ ஆமா, இதை போட்டுருவோமா. இப்போ இதை நம்ம டேஸ்ட் பார்க்க போறோம். குட்டி குட்டி குலோப் ஜாம் ரெடி ஆயிருச்சு. லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.